மக்களின் தரமும் நாட்டின் வளர்ச்சியும் ஒருங்கிணைந்து மேம்பாடு அடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற மூன்று நாள் மாநாட்டின் நிறைவு நாளில் உரை நிகழ்த்திய அவர் தேசத்தின் வளர்ச்சிதான் முக்கியம் என்று குறிப்பிட்டார் பழங்கால சட்டங்கள் விதிகள் தற்போதைய நடைமுறைக்கு ஒத்துவராத சூழ்நிலையில் இருந்தால் அவற்றை புறந்தள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் எல்லையற்ற கட்டுப்பாடுகள் தேவையற்ற சட்ட விதிகள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டினார் பிரதமரின் கதிசக்தி திட்டம் நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் உதவுகிறது என்பதை கருத்தில் கொண்டு அதன் மேம்பாட்டிற்கு தலைமை செயலாளர்கள் விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் உலக நாடுகளின் பார்வையில் இந்தியா முதன்மை என்ற இலக்கை எட்ட அதிகாரிகளின் பங்களிப்பு அவசியம் என்று வலியுறுத்திய பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்துறையும் முக்கிய பங்காற்றுகிறது என்றார் அந்த வகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கும் அந்த துறையின் வளர்ச்சிக்கும் போதிய கவனம் செலுத்த வேண்டும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார்